வணக்கம் குருஜி, வேலூர்ல இருந்து சுபலட்சுமி கேட்டிருக்காங்க. காதல் திருமணம் செய்வது முன்கூட்டியே ஜாதகத்தில் தெரியுமா குருஜின்னு கேட்டிருக்காங்க. ஜாதகம் அப்படின்றது ஒரு மனிதனுடைய ஜெராக்ஸ், ஓகேங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முறை, அவன் எப்படி இருப்பான், என்ன பண்ணுவான் அப்படின்றத கால்குலேட் பண்ணுற ஒரு கால்குலேஷன், ஓகேங்களா? எக்ஸாக்டாக ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணால் இன்றைக்கி காலையில் என்ன டிஃபன் சாப்பிட்டான்ன்றது முதற்கொண்டு சொல்ல முடியும். இதுதான் ஜாதகத்துடைய ரகசியம். ஆனால் அந்தளவுக்கு உட்காந்து பார்க்குற அளவுக்கு டைம் இல்லை யாருக்கும், ஓகேங்களா? அந்த காலத்தில் அதுக்காக சூட்சுமங்கள் பார்த்துட்டு இருந்தாங்க, இப்போ அந்த தேவையில்லைன்றதால அதெல்லாம் தூக்கி போட்டாங்க. தேவையான விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போகிறோன்ற மனநிலை எல்லாருக்கும் வந்துருச்சு இல்லையா? இப்போது ஒரு ஜாதகத்தில் காதல் திருமணம் இருக்கா இல்லையா அப்படின்னா 100% பார்க்க முடியும். அவனுக்கு எப்போ திருமணம் நடக்குமன்றதும் பார்த்து சொல்ல முடியும். காதல் திருமணமாக இல்லை வீட்டில் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் மேரேஜ்ன்றது சொல்ல முடியும். கிரகங்கள் இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இதில் இருந்தால் காதல் திருமணம் சொல்லலாம். நான் அதை சொல்ல மாட்டேன், ஏன்னா உடனே இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க ஜாதகத்தை கையில் வச்சுன்னு கிரகம் இங்கே உட்காந்துருக்கான்னு பார்ப்பாங்க. அதனால் அது அந்த விஷயம் வேண்டாம். திருமணம் காதல் திருமணமாக இல்லை காதல் திருமணம் முறிஞ்சிருமா இல்லை காதல்லையே இருந்து திருமணம் ஆகாமல் முறிஞ்சிருமா, இந்த காதல் திருமணம் செய்து வாழ்நாள் ஃபுல்லாக நல்லா இருப்பாங்களா, இது எல்லாமே ஜாதகத்தில் கணிக்க முடியும். இதில் ஒரு நல்ல காமெடி ஒன்று சொல்லட்டுமா? இப்போ ரீசெண்டாக எங்கிட்ட வர்ற நிறைய ஜாதகங்களில் இப்படி தான் அனுப்புகிறாங்க. எங்களுக்கு காதலிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா, இப்படி கேட்குறது நிறைய பேர் வருது. எனக்கு சிரிச்சுக்கிட்டே தான் பார்த்துட்ருக்கேன் இப்போதைக்கு நிறைய ஜாதகங்கள். என்ன பண்ணுறது, நல்லது நடக்கணும், நல்லது நடக்கட்டும், நல்ல வகையாகவே நடக்கட்டும். சாயராம்.